Hi friends, welcome back to my channel Tain Koodu with me Tain Muri Shankar. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் டிக்கா தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அப்புறம் எப்படி செய்கிறதுன்ற ப்ரொசீஜர் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 400 கிராம் சிக்கன் வந்து நல்லா கழுவி இதில் சேர்த்துக்கிறேன். சிக்கனோட அந்த ஸ்மெல் போகணுன்னா எலுமிச்சம்பழம் இல்லாட்டி வினிகர் போட்டு கழுவுனீங்கன்னா அந்த ஸ்மெல்லே இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக இருந்தால் நல்லது. இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக வந்து கட் பண்ணி வாங்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மிக்சர் வந்து நல்லா சிக்கனில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த லெமனோட அப்போ தான் வந்து அந்த சிக்கன் வந்து நல்லா ஸ்மெல் அந்த ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும் நமக்கு சமைக்கும் போது. இப்போ மிக்ஸ் பண்ணி ஆச்சு, இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன், ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டி தயிராக இருந்தால் ஓகே, எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது. இப்போ அளவு வந்து 100 கிராம் சிக்கனுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். ஸோ நான் 400 கிராமுக்கு 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். 2 ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு, ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம், இப்போ கம்மியாகவே சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூனில் 1 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கலருக்காக கொஞ்சமாக ரெட் கலர் சேர்த்துக்கலாம், இது வேணானாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம், ரிஃபைண்ட் ஆயில். இப்போ சேர்த்துட்டு இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே ஃபுல்லாக பிளெண்ட் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன்லேயே கூட நீங்கள் கலக்கி விட்டுக்கலாம். தயிர் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வடிகட்டி பார்த்தா அப்போயுமே எனக்கு தண்ணியாக தான் இருந்துச்சு. இப்போ மேரினேட் பண்ணி வச்சுக்க சிக்கன் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் ஃபுல்லாக அந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 4 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். கண்டிப்பாக வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் வைக்கணும். நான் வந்து 7 ஹவர்ஸ் வச்சேன். காலையில் இதை மேரினேட் பண்ணி வச்சுட்டேன், ஈவினிங் தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து நடுவில் ஒரு கப்பு வச்சுட்டு கறி துண்டு வந்து வச்சுக்கலாம். இதுக்கு ஸ்மோக்கு கொடுக்கணும். ஸோ அதனால் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லாட்டி நெய்யோ ஊற்றிட்டு அந்த ஸ்மோக் போகிற வரைக்கும் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அந்த ஸ்மோக்லாம் போனதுக்கப்புறம் அந்த கறி துண்டை எடுத்து வெளியே வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க. கண்டிப்பாக 3-4 ஹவர்ஸ் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க, மேரினேட் பண்ணி. நான் வந்து 7 ஹவர்ஸ் வச்சேன், நைட்டு தான் வந்து சமைச்சேன். இப்போ பேன் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினா போதும், ரொம்ப தேவையில்லை. நம்ம சிக்கன் டிக்கா செய்கிறதுனால அதிகமாக வந்து எண்ணெய் தேவைப்படாது. நம்ம டீப் ஃப்ரையும் பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரையும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் எண்ணெய் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து சிக்கனை, எல்லா சிக்கனுமே வந்து இதிலே அடங்குற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து 1/2 கிலோ சிக்கன் வரைக்கும் நம்ம வைக்கலாம்.
இப்போ கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு விட்டு ஃபுல்லாக அப்படியே அடுக்கி வச்சுருங்க. சிக்கன் வந்து வச்சுட்டு நம்ம ஹை ஹீட்லேயே வந்து 2 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். லோ ஃப்ளேமில் வைக்காமல் நல்லா ஹை ஹீட்லேயே வச்சுக்கோங்க, அடி பிடிச்சிடாமல் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு வைக்கும் போது நமக்கு கண்டிப்பாக அடி பிடிக்காது. சிக்கன் டிக்கா வந்து ஒரு சைடு வெந்ததும் நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ 2 மினிட்ஸ் கழித்து இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தது பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும், கலர் சேஞ்ச் ஆகும், சம்திங் தெரியும். ஸோ அப்போ வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இதையும் வந்து திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடும் நம்ம ஹை ஹீட்லேயே 2 மினிட்ஸ் வச்சு குக் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு சைடுமே வெந்துருச்சு. இப்போ அந்த மசாலாலாம் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த சிக்கன் டிக்கால எடுத்து விட்டுக்கலாம். அண்ட் ஆயிலும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இடையில இடையில் கொஞ்சம் ஆயில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஆயில் ப்ரஷ் பண்ணதை நான் வந்து வீடியோவில் காமிக்கலை, கட் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹை ஹீட்டில் வச்சோம், இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இது வந்து மூடி வைக்கக்கூடாது, மூடாமல் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க, 1 மினிட்க்கு 1 முறை அப்படி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ ரெண்டு சைடும் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கடைசியாக வந்து லோ ஹீட்டில் வச்சு 3 மினிட்ஸ் வந்து ஒவ்வொரு சைடும் குக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் டிக்கா வந்து ரெடி ஆகிடும். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதோட ஸ்மெல் கூட சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து ஹோட்டலில் தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருப்போம் ரெஸ்டாரண்ட்டில், பட் இது வந்து சாப்பிடும் போது செம்மையாக இருந்துச்சு. வீட்டிலே செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கம்ப்ளீட்டாக வந்துச்சு. அந்த கலர்லாம் நமக்கு நல்லா வந்துருச்சு. கேமராவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கிறேன். அந்த அந்த ஸ்மோக் வச்சதுலாம் தெரியுது பாருங்கள், அந்த சிக்கன் டிக்கா மேலே பிளாக்காக இருக்கும் இல்லைங்களா, அந்த கோட் தெரியுது பாருங்கள். இப்போ சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தேன் கூடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு, பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை திஸ் ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.